அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 120. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே மலேசியா கல்விக் கழகத்தினுடைய மாணவர்கள் இருவர் வருகிறார்கள். ஒருவர் டினோ சினி லிங்கம் அவர்கள், மற்றொருவர் தனுஜா ராமச்சந்திரன். இருவருமே கல்வித்துறையிலே ஆழ்ந்த ஈடுபாடு மிக்கவர்கள் என்று அவர்களுடைய பேராசிரியர்களால் பாராட்டப்பட்டவர்கள். ஏன்னா ஆசிரியர் பணிங்கிறதே ஒரு அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஆசிரிய பணியை சார்ந்து அவர்கள் தங்களுடைய துறையை தேர்வு செய்து இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆசிரிய பணிக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு ஆயத்தமாக அவர்களினுடைய செயல்பாடுகள் இருப்பதாக அவர்களுடைய பேராசிரியர்கள் சான்றி தந்திருப்பது அவர்களினுடைய நன்னடத்தைக்கும் அவர்களினுடைய கல்விக்கும் மிக பெரிய சான்றாக இருக்கிறது. இருவருமே இலக்கியத்திலே மிகுந்த ஈடுபாடு. எப்பொழுதுமே ஆசிரியர்கள் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வாசித்துக் கொண்டே இருப்பவர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக இருக்க முடியும். அந்த அடிப்படையிலே இவர்கள் நல்ல வாசிப்பாளர்களாகவும் நல்ல நல்ல இலக்கியங்களை தேர்ந்து வாசிக்கக்கூடிய மாணவர்களாகவும் இருக்கின்றார்கள். இன்றும் சிறப்பாக செயல்படுவார்களாம். எந்த பணியை கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய மாணவர்கள் என்று இவர்களை குறித்து பேராசிரியர் குணசீலன் சுப்பிரமணியன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் எல்லாம் ஈகோ ஆசிரியர் கல்விக் கழகத்தை பொறுத்த அளவிலே எப்பொழுதுமே மாணவர்கள் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர்கள், நல்ல தமிழிலே பேசுபவர்கள். இசை பொங்கி எழுவதை போல அவர்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் நாமும் வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை தூண்டுவதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இன்று நம்மிடையே இரண்டு மாணவிகள் டினோசினி லிங்கம் அவர்களும் தனுஜா ராமச்சந்திரன் அவர்களும் வருகின்றிருக்கின்றார்கள். இருவரையும் நாங்கள் மிகுந்த மகிழ்வோடு வருக வருக என இந்த அவையிலே வரவேற்று அறிமுகம் செய்கின்றோம். இந்த இரண்டு மாணவர்களையும் தேர்வு செய்து கொடுத்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், அருள்நாதன் ஐயா இந்த துறையினுடைய தலைவர் பெருமகனார் அவருக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். இன்று இவர்கள் தேர்ந்து வந்திருக்கக்கூடிய நூல் படைப்பாளர் கு அழகிரிசாமி அவர்களினுடைய கவி சக்கரவர்த்தி கம்பன். ஏன்னா மலேசிய தளத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய படைப்பாளர் தான் கு அழகிரிசாமி. எங்களுடைய கரிசல் காட்டிலே அவர் பிறந்திருந்தால் கூட மலேசிய மண்ணிலும் அவர் வசித்திருக்கிறார் என்பது ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவர் அங்கே சென்று தமிழ்நேசன் இதழிலே பணியாற்றினால் கூட கதைக்கான பல களங்களை அமைத்து கொடுத்திருக்கின்றார். மலேசிய மண்ணிலே அந்த சிறுகதையினை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சிகளையும் அதற்கான முயற்சிகளையும் கண்ட ஒரு படைப்பாளன். அந்த அளவிலே அவருடைய நூலை குறித்து வாழ்ந்து மறைந்த பிறகும் அவருடைய எழுத்துக்கள் உயிரோடு இன்று மலேசிய மண்ணிலிருந்து பேசப்படுவது மிகவும் நினைத்தற்குரிய ஒரு தருணமாக இருக்கிறது. எனவே கு அழகிரிசாமி அவர்களினுடைய நூலினை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருக்கக்கூடிய மலேசிய இப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவர்களை நாங்கள் பெரு மகிழ்வோடு வரவேற்று அமைகின்றேன். நன்றி. தொடர்ந்து சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். கு அழகிரிசாமி அவர்களினுடைய கவி சக்கரவர்த்தி என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியா ஈபோ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவியர் செல்வி டினோசினி லிங்கம் அவர்களும் செல்வி தனுஷா ராமச்சந்திரன் அவர்களும் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கு எனது நன்றி. தமிழ்நாடு சிவகாசி ஐய நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை ஏற்பாட்டில் நடந்து வரும் பன்னாட்டு அளவிலான இனிய வழி நூல் வாசிப்பு முற்றம் அமர்வு 120 இணைந்திருக்கும் கல்லூரியின் தமிழ்துறையின் பொறுப்பாளர்களே, ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் அருள்மொழி அவர்களே, முனைவர் வினோத் அவர்களே, முனைவர் சாந்தி அவர்களே, பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் குணசீல சுப்பிரமணியம் அவர்களே, முனைவர் ரத்தின வெங்கடேசன் அவர்களே, மலேசியா ஈபோ ஆசிரியர் கல்விக் கழக தமிழ் ஆய்வியல் பிரிவின் தலைவர் முனைவர் அருள்நாதன் விசுரசம் அவர்களே, இணைப்பில் இணைந்திருக்கும் விரிவுரையாளர்களே, கல்லூரி மாணவர்களே மற்றும் இயங்கலை வழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் டினோஷினி லிங்கம் மற்றும் என் தோழி தனுஷா ராமச்சந்திரன் இருவரும் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவர்கள் கைவண்ணத்தில் உருவான கவி சக்கரவர்த்தி நாடக நூலை பற்றி தங்களோடு பகிர உள்ளோம். கம்பரின் ஆளுமையை காட்டும் கவி சக்கரவர்த்தி நாடகத்தினை எழுதிய கு அழகிரிசாமி அவர்கள் மலேசிய தமிழ் இலக்கியத்திற்கு குறிப்பாக சிறுகதை துறைக்கு மிக முக்கிய பங்களிப்பு செய்தவர் ஆவார். அவர்
நவம்பர் 23, 1923 தமிழகத்தில் கோயில்பட்டி அருகிலுள்ள கரிசல் கிராமம் ஒன்றில் பிறந்தவர். அவர் நவீன இலக்கியத்திலும் பண்டைய இலக்கியங்களிலும் ஆழ்ந்த புலமை மிக்கவர். தமிழில் சிறுகதை, குழந்தை கதை, நாவல், கவிதை, நாடகம், கட்டுரை என பல துறைகளிலும் ஆளுமையோடு திகழ்ந்தார். பத்திரிகைகளில் பொறுப்பாசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். அவ்வகையில் 1952 முதல் 1957 வரை மலாயாவில் மூத்த நாளிதழான தமிழ் நேசனில் ஆசிரியராக பணியாற்றினார். கு அழகிரிசாமி அவர்களின் கவி சக்கரவர்த்தி நாடக நூல் மலேசிய அரசாங்க தேர்வுக்கான இலக்கிய பாட நூலாக 2 முறை தேர்வு செய்யப்பட்டது. பல ஆண்டுகள் இலக்கிய பாட நூலாக இருந்துள்ளது. மலேசியாவில் இன்றைய தலைமுறையினர் கவி சக்கரவர்த்தி நாடகத்தின் வாயிலாக கம்பரின் வாழ்க்கையையும் கு அழகிரிசாமியின் எழுத்தாற்றலையும் அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமைந்தது. தொடர்ந்து இந்த கவி சக்கரவர்த்தி நாடக கதை சுருக்கத்தினை காண்போம். கம்பர் சோழநல்ல திருவளந்தூர் எனும் கிராமத்தை சார்ந்தவர். இவருடைய தந்தை ஆதித்தர் காளி கோயில் பூசாரியாக பணியாற்றினார். இவர் இளமையில கம்பம் கொள்ளையை காவல் காத்ததால இவருக்கு கம்பர் என பெயர் சூட்டப்பட்டது. இவர் தமிழோடு சமஸ்கிருதத்தையும் நன்கு கற்று தேர்ந்தார். கம்பர் உழவு தொழிலையும் உழவர்களையும் மிகவும் போற்றுபவர். திருவெண்ணை நல்லூரில் வாழ்ந்த கொடை நெஞ்சு சரியப்ப வள்ளல் கம்பரை ரொம்பவே ஆதரித்தார். கம்பர் ஏர் 70 எனும் நூலை இயற்றி அதனை சடியப்ப வள்ளல் இல்லத்துல அரங்கேற்றினாரு. குணவீர பண்டிதர் மூலம் கம்பரின் பெருமையை அறிந்த சோழ மன்னர் குலத்துங்கை கம்பரை பல்லக்கு மரியாதையுடன் தன் சபைக்கு அழைத்து வர செய்கிறார். சோழன் கம்பரை தனது ஆஸ்தான கவியாக நியமிக்கிறார். ஏற்கனவே சோழ மன்னன் சபையில தலைமை புலவராக கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் அங்கு வீற்றிருக்கிறார். ஒட்டக்கூத்தர் பெரும் புலமை திறத்தை பெற்றிருந்தாலும் கூட அவர் செருக்குடையவராக விளங்குகிறார். இருப்பினும் கம்பரின் கவியாற்றலை மதித்து போற்றுகிறார். ஒரு நாள் சோழ மன்னன் கம்பரையும் ஒட்டக்கூத்தரையும் வடமொழியில் வால்மீகி எழுதிய இராமாயணத்தை தமிழில் பாடும்படி வேண்டுகோள் விடுக்கிறார். ஆக ரெண்டு பேருமே அதை 3 மாதங்கள்ல எழுதி முடிக்க ஒப்புதல் அளிக்கிறாங்க. பின்னர் சோழ மன்னன் கம்பரிடம் இராமாயண பணி குறித்து ஒரு நாள் வினவ கம்பர் தாம் எழுதிய ஒரு பாடலை வந்து பாடி காட்டுறாரு. அதுல வந்து துமி என்ற சொல் வருகிறது. அதற்கு கம்பர் வந்து துளி என்ற விளக்கம் வந்து கொடுக்கிறாரு. ஆனால் ஒட்டக்கூத்தரோ துமி என்ற சொல் வந்து தமிழ்ல இல்ல என ஆணித்தரமா கூறுறாரு. ஆக இதில் உண்மையை கண்டறிய மன்னன், ஒட்டக்கூத்தர், கம்பர் இவங்க 3 பேருமே மாறு வேடத்துல நகர்வலம் செல்கின்றனர். அங்கு தயிர்கடையும் பெண்ணொருத்தி துமி என்ற சொல்லை பயன்படுத்துவதை செவிமடுக்கிறாங்க. ஆக துமி வந்து மக்கள் வழக்கில் இருக்கோ தமிழ் சொல்லே என நிரூபணம் ஆகிறது. இதனால் ஒட்டக்கூத்தர் வந்து ரொம்பவே அவமானத்துக்குள்ளாகிறார். ஆக மனம் நொந்த ஒட்டக்கூத்தர் வந்து உடனே தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பி தாம் இயற்றிய இராமாயண சுவடிகளை வந்து கிழித்தெறிகிறாரு. ஒட்டக்கூத்தரின் உணர்ச்சி வையப்பட்ட செயலை வந்து பார்த்த கம்பர் கதவை ஒழித்து உள்ள நுழைஞ்சி மிஞ்சியிருந்த உத்தரகாண்டத்தை மட்டும் மீட்கிறாரு. கம்பர் தாம் இயற்றும் இராமாயணத்துல ஒட்டக்கூத்தரின் உத்தரகாண்டத்தையும் இணைக்க போவதாக கூறுகிறார். பின்னர் கம்பர் அரண்மனையை விட்டு திருவெண்ணை நல்லூருக்கு வந்து செல்கிறார். கம்பர் சடையப்ப வள்ளலின் இல்லத்தில் வள்ளலின் தம்பி இணையார மார்பனும் வள்ளலின் மகள் சேதுவனும் துணையோடு 10,000 பாடல்கள் கொண்ட இராமாயணத்தை ஏற்றி முடிக்கிறார். இராமாயண பாடலில் அவ்வப்போது சடையப்ப பெயரையும் வருமாறு அவர் எழுதி தம்முடைய நன்றி உணர்வு வந்து காட்டியுள்ளார். பின்பு கம்பரை சந்திக்கும் சோழன் இராமாயணத்தில் சோழ நாடு என குறிக்காமல் காவிரி நாடு என்று எழுதியிருக்கும் காரணத்தை கேட்கிறார். சோழ வம்சம் அழியும், காவிரி அழியாது என்பதால் அழியா பொருளை வந்து பாடுவதுதான் தம்மோட நோக்கம் என கம்பர் அங்க விளக்கம் கொடுக்கிறார். இராமாயண அரங்கேற்றத்தை திருவரங்க ரங்கநாதர் கோயிலில் நடத்துகிறார். பலரின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் கம்பர் பெறுகிறார். காரிய மன்னன், பாண்டிய மன்னன் போன்றோர் சோழனுக்கு பகைவர்களாக இருந்தாலும் கூட கம்பரை தங்கள் நாட்டுக்கு அழைத்து சிறப்பு செய்கின்றனர். இதற்கிடையில கம்பரின் மகன் அம்பிகாபதியும் சோழனின் மகள் அமராவதியும் காதலித்து காந்தர்வ மனம் புரிகின்றனர். ஒரு நாள் இருவரும் காதலில் மகிழ்ந்திருக்கும் வேளையில ஒற்றர்கள் அவங்கள பார்த்துட்டு கைது செய்கிறாங்க. ஆக மரபை மீறியதாக கூறி சோழ மன்னன் கடும் கோபம் கொண்டு இருவருக்கும் வந்து மரண தண்டனை விதிக்கிறாரு.
காதலித்தது குற்றமற்றது என கூறி தண்டனையை நீக்குமாறு கம்பர் வந்து ரொம்பவே மன்றாடினாரு. ஆனா அதை குலத்தோங்கல் சோழர் வந்து மறுக்க இருவருக்குமே வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அன்ப மகனின் மறைவால் கம்பர் பெரிதும் பாதிப்படுகிறார். தமது சீடர்களிடம் எல்லா உடைமைகளையும் கொடுத்துவிட்டு வெளியேறுகிறார். இணையார மார்பன் மூலம் சடையப்ப வல்லனின் மரண செய்தியை கேட்டு நிலை குலைந்து போகிறார் கம்பர். முதுமையில உடல் நலம் குன்றிய கம்பர் தமது இறுதி காலத்தை வந்து பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட நாட்டரசன் கோட்டையில சிங்கராயன் என்பவனின் வீட்டுல கழிக்கிறாரு. தன்னை வாழ்வித்த சடையப்ப வல்லலையும் பாண்டியனிடம் போரிட்டு தோற்று நாட்டை இலவசமாக பெற்று தாழ்ந்த குலோத்தங்கர் சோழனின் நிலையையும் எண்ணி கலங்கியபடியே தன்னோட இறுதி மூச்சு வந்து அவர் விடுறாரு. இவ்வாறே கவி சக்கரவர்த்தி நாடக கதையினை கு அழகிரி சாமி எழுதியிருக்கிறாரு. ஆக அடுத்ததாக என் தோழி தனுஷா ராமச்சந்திரன் கவி சக்கரவர்த்தி நாடகத்தை பற்றி கருத்துரையை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் எழுத்துலகில் சிறந்த படைப்பாளராக திகழ்ந்தவர் கு அழகிரிசாமி ஆவார். எழுத்தாளர் கு அழகிரிசாமியின் சிறப்பை போற்றும் வகையில் ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் பன்னாட்டு வாசிப்பு முற்றத்தில் கு அழகிரிசாமியின் இந்த நூலை பற்றி கருத்துரை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். கவி சக்கரவர்த்தி எனும் இந்த நாடக நூல் மலேசிய தமிழ் மாணவர்களிடையே தங்களுடைய MCE அதாவது மலேசியன் சர்டிபிகேட் ஆஃப் எடுகேஷன் எனும் தேர்வில் பன்னெடும் காலமாக ஒரு பாடநூலாக இருந்துள்ளது. பல ஆயிரம் மாணவர்கள் இந்த நூலை வாசித்துள்ளனர். மலேசியாவில் சில காலமே ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றிய கு அழகிரிசாமி அவர்களுக்கு மலேசிய தமிழ் கல்வி உலகம் வழங்கிய ஒரு சிறப்பாக இந்த நூல் அமைந்தது. அவ்வகையில் இந்த கவி சக்கரவர்த்தி நாடகத்தில் இடம்பெற்றுள்ள இவரது நெஞ்சை அள்ளும் சில சிறப்பான பாத்திர படைப்புகளை பற்றி நான் கூறவுள்ளேன். முதலாவதாக முதன்மை கதை பாத்திரமாக கம்பர் இந்த நாடகத்தில் படைக்கப்பட்டுள்ளார். கம்பர் இந்த நாடகத்தில் உழவு தொழிலை போற்றுபவராக படைக்கப்பட்டுள்ளார். உழவு தொழில் செய்யும் மக்களுடன் ஒரு சேர பழகியதால் உழவர்களையும் உழவு தொழிலையும் போற்றினார் கம்பர். அதன் காரணமாகவே 770 நூலை எழுதி அதை சடையப்ப வள்ளல் வீட்டில் அரங்கேற்றம் செய்தார். எனவே நம்மை வாழ்விக்கும் உழவர்களையும் உழவு தொழிலையும் போற்றி வாழ வேண்டும் என்ற நாடக ஆசிரியரின் உன்னத நோக்கம் கம்பரின் பாத்திர படைப்பு மூலம் இங்கு நமக்கு வெளிப்பட்டது. சரி, இதனை தவிர கம்பர் செய் நன்றி மறவாதவராகவும் இந்த நாடகத்தில் படைக்கப்பட்டுள்ளார். நன்றி உணர்வை நாமும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் என்ற கருத்தினை கம்பரின் பாத்திர படைப்பின் மூலம் உணர்த்துவதை நாடக ஆசிரியர் நோக்கமாக கொண்டுள்ளார். தொடர்ந்து சோழ மன்னன் குலோத்துங்கனும் இந்நாடகத்தில் முக்கிய துணை கதைப்பாத்திரமாக படைக்கப்பட்டுள்ளார். குலோத்துங்கன் தமிழ் புலமையை பாராட்டி கௌரவிக்கும் மன்னனாக திகழ்கிறான். சான்றாக ராமாயணத்தை தமிழில் இயற்றி திருவரங்கத்தில் அரங்கேற்றம் செய்த கம்பருக்கு பல பரிசுகளை அறிவிக்கிறார் குலோத்துங்கன். தகுதியானவரின் திறமையை போற்றி வளர்க்க வேண்டும் என்பதை குலோத்துங்கனின் மூலம் நாடகாசிரியர் சுட்டி காட்டியுள்ளார். மேலும் ஒட்டக கூத்தரின் பாத்திர படைப்பும் இந்நாடகத்தில் சிறப்பாக படைக்கப்பட்டுள்ளது எனலாம். அவர் இந்நாடகத்தில் அறிவு செருக்கு கொண்டவராக திகழ்கிறார். சான்றாக துமி என்ற சொல் தமிழில் இல்லை என்று கம்பரிடம் வாதாடி இறுதியாக அது தயிர்கடையும் பெண் மூலம் மக்களின் பேச்சு வழக்கில் இருப்பதை அறிந்து மனமுடைந்து போகிறார். ஆகவே அறிவு செருக்கு கொள்ளாமல் அனைவரையும் மதித்து வாழ வேண்டும் என ஒட்டக கூத்தரின் பாத்திர படைப்பு நமக்கு இங்கு உணர்த்துகின்றது. இது மட்டுமல்லாது சடையப்ப வள்ளலின் பாத்திர படைப்பும் நெஞ்சை அள்ளும் வகையில் படைக்கப்பட்டுள்ளது எனலாம். சடையப்ப வள்ளல் இரக்க குணம் மிக்கவராக திகழ்கிறார். தமிழையும் தமிழ் புலவர்களையும் ஆதரிக்கும் புரவலராக நாடகாசிரியர் சடையப்ப வள்ளலை படைத்துள்ளார். இவற்றையெல்லாம் தவிர கவி சக்கரவர்த்தி நாடகத்தில் இடம்பெற்றுள்ள அம்பிகாபதி, அமராவதி, இணையார் மார்பன் யாவரும் கதையோட்டத்திற்கு பலம் சேர்ப்பதாக மட்டுமல்லாது வாசகர்களின் கவனத்தை ஈர்த்து
பல படிப்பினைகளை நமக்கு கொடுக்கும் வண்ணம் படைக்கப்பட்டுள்ளன. ஆக கு அழகிரிசாமி அவர்களின் இந்த நாடகத்தின்படி கம்பரின் சிறப்பை உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் இலக்கியத்தின் பண்பினையும் நமக்கு நன்கு உணர்த்தியுள்ளார். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. மீண்டும் என் தோழி டினோஷினி லிங்கம் அவர்களை தொடர்ந்து உரையாற்ற அழைக்கிறேன். ஆக இவ்வாறு கு அழகிரிசாமியின் கைவண்ணத்தில் உருவான கவி சக்கரவர்த்தி நாடகம் அமைந்துள்ளது. இந்நாடகத்தில் கம்பரின் ஆளுமையை மிக சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார். ஆக எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவர்கள் நம் போற்றுதல்குரியவர் ஆவார். கு அழகிரிசாமி இந்த நாடகத்தை எழுதவில்லை என்றால் இன்றைய இளம் தலைமுறையினர் கம்பனை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அத்தனை சிறப்பு மிக்க நூலை பற்றி கருத்துரைக்க வாய்ப்பளித்த ஏற்பாட்டு குழுவினருக்கு நன்றி. நன்றி. மிக சிறப்பான இரண்டு பேரும் ஒரு ஒத்திசைவோடு இணைந்து பேசிய ஒரு நூல் கருத்துரை. ஏன்னா நாடகத்தினுடைய கதை சுருக்கத்தை மிக அழகுற எடுத்துரைத்து டினோசினி லிங்கம் அவர்கள் அதை தொடங்கி வைத்தார். என்றாலும் கூட அதிலும் நிறைய திறனாய்வு கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து பேசினார். அவரை தொடர்ந்து பேசியிருக்கக்கூடிய தனுஷா ராமச்சந்திரன் அவர்களும் கதாபாத்திரங்கள் வழியாக காட்சிப்படுத்தி அதையும் வெறுமனே கதாபாத்திரங்களாக மட்டுமல்லாது ஒரு திறனாய்வு நோக்கிலேயே மிக அழகுற இங்கே முன்வைத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் நூலினுடைய பின்னணி எல்லாம் மலேசிய பின்னணி, அதெல்லாம் எடுத்து அழகாக முன்வைத்து பேசினாங்க. கம்பராமாயணத்தோடு தொடர்புடைய திறனாய்வு கருத்துக்கள், அந்த திறனாய்வு கருத்துக்களை கொஞ்சம் கற்பனையோடு கதையாக்கி இருக்கின்றார் கு அழகிரிசாமி. அந்த திறனாய்வு கருத்துக்களை இன்னும் ஆழ்ந்து நமக்கு வெளிப்படுத்தி, ஏன்னா கம்பராமாயணத்தில் அழகாக இருக்கும் அந்த துமி தெரித்தன துல்லினர் வானவர் அமிழ்தம் இன்னும் எழும் எனும் ஆசையால் அப்படின்னு அழகாக இருக்கும். எனவே அந்த வார்த்தை, அது மக்கள் வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தை என்றெல்லாம் திறனாய்வையும் அந்த கதையினுடைய அழகையும் நேர்த்தியாக எடுத்து இங்கே முன்வைத்த மலேசிய ஈப்போ ஆசிரியர் பயிற்சி கழக மாணவியர் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வேங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நல்ல மாலை பொழுதுல ரொம்ப இனிமையான ஒரு நிகழ்வு, இனிய குரலால ரெண்டு பேர் மாணவிகள் என்று சொல்வதை விட ஆசிரியர்கள், இரண்டு ஆசிரியர்கள் மிகச்சிறப்பாக கவி சக்கரவர்த்தி கம்பன் பற்றி கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய நூலின் திறனாய்வினை மிக அழகாக நேர்த்தியாக செய்தார்கள். ஒரு திறனாய்வுனா அப்படிதான் இருக்கணும். அதை ரெண்டு பேர் செய்கிறாங்களே, எங்கே அது குழம்பி போயிடுவோம்னு பார்த்தா ரொம்ப லாவகமாக பிரிச்சுக்கிட்டு நூலை பற்றி ஒருவரும் நூலில் இருக்கிற கதாபாத்திரம் பற்றி ஒருவரும் ரொம்ப அழகாக பிரித்து ரொம்ப நேர்த்தியாக, இதுதான் ஒரு நூல், இந்த நூலை எழுதிய ஆசிரியர் இவர், இந்த ஆசிரியரை பற்றிய குறிப்பு, பிறகு நூல் நூலில் இருக்கிற செய்தி, அதற்கு பிறகு அந்த நூலில் கதாபாத்திரங்கள் மிக அழகாக நேர்த்தியாக செய்த இரண்டு மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பெரும் பாராட்டையும் மன மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திலோஷினி லிங்கம் தனுஷா ராமச்சந்திரன் ரெண்டு பேரும் அது ஒரு நாடக நூலுங்கிறதே நமக்கு காட்டாங்க, ஒரு கதை நூல் போல வாசிச்சு காட்டினாங்க. இத பத்திரிகை பொறுப்பாசிரியராக இருந்த அழகிரிசாமி அவர்கள் 1952-57 வரை தமிழ் நேஷனல் ஆசிரியராக இருந்தவர். அந்த காலகட்டங்களில் எழுதிய நூல் தான் இந்த நூல். இந்த நூலில் அவர் தந்திருக்கிற செய்தி மிக ஈர்ப்புடையதாக இருக்கிற காரணத்தினாலோ என்னவோ இந்த நூல் தொடர்ந்து மலேசிய பள்ளிக்கூடங்களில் அது பாட நூலாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இருவருமே பகிர்ந்திருந்தார்கள். கம்பர், அதாவது கம்பரை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் சடையப்பாளரை சொல்லாமல் இருக்க முடியாது. 770 என்ற நூலை உழவர்களுக்காக எழுதியவன் கம்பன். அதோடு மட்டுமல்லாமல் தன் ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளலை 100 பாட்டுக்கு ஒரு தடவை புகழ்ந்து பாடியிருந்தார் தன் பிறந்த ராமகாதையில். ஆனால் அதை படித்தவர்கள் ரொம்ப சலிப்பு ஏற்படும் விதமாக இருக்கிறதே, மாற்றி அமைக்கலாமா என்று கேட்ட பொழுது உடனடியாக அரங்கேற்றிய பொழுது மாற்றி அமைத்தான். எப்படி மாற்றினா, 1000 ஒரு பாட்டு அதிகம் வேண்டாம், 10000 ஒரு பாட்டு மாற்றினான். இப்போ அப்படி 1000 ஒரு பாட்டாக மாற்றிட்டு அவன் சொன்ன சொல்லு கண்டிப்பாக என்னுடைய வள்ளல் 100 ஒருவன் அல்ல, அவன் 1000 ஒருவன். இந்த 1000 ஒருவனாகவே இருக்கட்டும்னு சொல்லி அந்த பாடலில் அமைச்சு பாடி அந்த செய்தியெல்லாம் அழகிரிசாமி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அது ரொம்ப அழகாக பதிந்தாங்க. கம்பரை பல்லாக்கு மரியாதையோடு அழைத்தவர் சேக்கிழார். சேக்கிழார் வாழ்ந்த காலத்து சமகால புலவர்கள், அந்த செய்தியும் பதிஞ்சிட்டாங்க. கூடவே அவங்க பல்லாக்கு மரியாதையோட கம்பருக்கு பெருமை சேர்த்தவர் சேக்கிழார் என்ற செய்தியும், ஒட்டக்கூத்தர் அதாவது அறிவு அகந்தை உடையவர் நல்ல சொல்லாச்சு,
ஒருவேளை கு அழகிரிசாமி சொல்லியிருக்காரா தெரியல, சொல்லாட்சியும் அழகா பண்ணாங்க, அறிவு அகந்தை உடையவர். அதனால ஒட்டக்கூத்தருக்கும் அவருக்கு அடிக்கடி வாக்குவாதம் நடக்கிறது வழக்கம். இந்த துமி என்ற சொல்லுல ஏற்பட்ட வாக்குவாதம் அந்த செய்தியை சொன்னாங்க. அது ஒரு தயிர் கடையிற பெண்மணி வந்து அந்த சொல்லை நிரூபிப்பதாக சோழனும் ஒட்டக்கூத்தனும் கம்பனும் நகர்வலம் சென்று அங்கே போய் அதை பார்த்த பொழுது தயிரை மத்தில வச்சு, அதாவது சட்டியில தயிரை கொட்டி மத்த வைத்து கடைகின்ற பொழுது அந்த தாய் சொல்லுவா, குழந்தை கிட்ட கிட்ட வராத, துமி தெரிக்கும் எட்டப்போன்னு சொல்லுவான்னு சொல்லி அந்த காட்சியை பார்த்ததும் கம்ப சொன்னாலாம் நோட் த பாயிண்ட் ஆன்சர் ஆனர் அப்படின்னு சொல்லுவாங்க, மேடை பேச்சாளர் சொல்லுவாங்க. மேடை பேச்சாளர் சொல்ற மாதிரி அழகா அந்த செய்தி எடுத்து சொன்னாங்க, சிறப்பாக இருந்தது. சோழ நாடு காவிரி நாடு என்று அழைப்பதற்கு காரணம் சோழ நாடு அடைந்து விடலாம், காவிரி நாடு அழியாது என்ற செய்தி. அம்பிகாவதி அமராவதி காதல் ரொம்ப அழகா அந்த காதலை அந்த காதல் காட்சி, மரண தண்டனை இவைகளெல்லாம் காட்டிய கம்பன் முதுமையில் நாட்டரசன் கோட்டையிலே தங்கி மறித்து போனார் என்ற செய்தியோடு அவங்க முடிச்சாங்க. அவங்க தனிஷா வந்தாங்க, பாடநூலாக பன்னெடுங்காலம் பாத்திர படைப்பு கம்பர் உழவு தொழில் போற்றுபவர், ஏழெழுவது என்கின்ற நூலை அரங்கேற்றம் செய்தவர், செய்நன்றி மறவாதவர், சோழ மன்னன் துணை க, அதாவது இவைகளெல்லாம் கம்பருக்கு சிறப்பாக சொல்லிட்டு கம்பனை பற்றி இன்னும் ரொம்ப அதிகமான செய்திகளை பகிர்ந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சோழ மன்னன் துணை கதாபாத்திரமாக காட்டி மன்னன் தகுதி உடையவர்களுக்கு பரிசு தருகின்ற இயல்புடையன் என்பதும், தகுதிக்கு பரிசு தந்தனால் அந்த மன்னன் போற்றப்பட்டான் என்ற செய்தியும் பகிர்ந்தாங்க. ஒட்டக்கூத்தனுடைய அறிவு செருக்கினால் அவன் எழுதிய அந்த வெண்பா நூலாகவே இருந்த நூலில் அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட அந்த மோதலில் தோற்றுவிட்ட காரணத்தினால் தான் எழுதிய ஓலைச்சுவடி கிழித்தெறிந்தான் என்பது வரலாறு. அப்படி கிழித்தெறிந்ததை கதவை உடைத்து சென்று அந்த மெஞ்சிய நூலை மீட்டு அது நான் உத்தரகாண்டமாக வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னதாகவும், ஆனால் கம்பராமாயணம் அந்த பகுதி வரல, பிறகு வைத்துக் கொள்ள சொன்னதாகவும் அந்த செய்திகளை பகிர்ந்திருக்கின்றார் ஆசிரியர் என்று அந்த செய்தியை சொன்னது. தடையப்ப வல்லருடைய பாத்திர படைப்பை சொன்னது, அவருடைய மகனை சொன்னது, அவருடைய தம்பியை பற்றி சொன்னது, வல்லல் தடையப்ப வல்லல் எப்படிப்பட்ட தன்னுடையராக இருந்தார் என்ற போன்ற செய்திகள் எல்லாம் மிக நேர்த்தியாக ஒரு நூலை மெனக்கிட்டு அமர்ந்திருந்து 3-4 மணி நேரம் அமர்ந்து ஒரு முழு நூலை படித்து முடிப்பதை ஒரு 20 நிமிஷத்துல ரெண்டு பேர் சேர்ந்து முழு செய்தியையும் நம் மனம் கொள்ள செய்தமைக்காக அவர்களுக்கு பாராட்டை தெரிவிக்க வேண்டும். ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் நேரம் கிடைச்சதுனால. அம்பிகாவதி அமராவதி அந்த காதல் நடக்கிற விஷயத்துல அழகா சரஸ்வதி அந்தாதில எழுதியிருப்பார் ஒரு பாட்டு, இட்ட அடி நோக எடுத்து அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கோவுவார்னாவில் வழங்கோசை வள்ளல் விரும்பும் அப்படி பாட்டு. இந்த பாட்டு எந்த காட்சிக்கு வரும்னா, அம்பிகாவதி அமராவதி சாப்பிட கூப்பிட்டுருவான் மன்னன், அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அமராவதி வந்து பழக்கூடைய பழத்தட்டு வட்டியில் எடுத்துட்டு வருவான், பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு அவளை ஒத்து பாட்டு அதை பாட ஆரம்பிச்சிருவான். அந்த பாட்டை மாத்துறதுக்காக கம்பன் தப்பிக்க வைக்கிறதுக்காக இடையில உள்ள பூந்து பாடுற பாட்டு தான் அந்த பாட்டு, கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூவார் நாவில் வழங்கோசை வல்லதுன்னு சொல்லிட்டு இந்த செய்தி சொல்றா. அப்படி ஒரு காட்சி நடக்கவே இல்லை, ஆனா மன்னன் போய் கொட்டி கிழங்கு விற்கிற வெளியே இருக்கிறாளா பாருன்னு சொன்ன பொழுது சரஸ்வதியே வந்து கம்பனுக்கு அருள் புரிந்தார் என்ற ஒரு செய்தி உண்டு என்பதை இங்க சொல்லி, உண்மையிலேயே ஒரு நல்ல நூலின் நூலாராய்ச்சியை கேட்ட மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சியாக இருந்தது. மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள், குறிப்பா குலசேகரன் சாருக்கு ரொம்ப வாழ்த்து, ரொம்ப அருமையான மாணவர் தயார் பண்ணியிருக்காரு, அவருக்கும் வாழ்த்து. தொடர்ந்து நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி அஞ்சாக் கல்லூரியில தொடர்ந்து அதை நடத்தி கொண்டிருக்கின்ற அம்மா அருள்மொழி அவர்களுக்கும், வினோத் சார் அவர்களுக்கும், முதல்வர் அசோக் அவர்களுக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர், எல்லா நிகழ்வுகளும் அலார வச்சு எழுந்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற லட்சுமண் சக்கரலிங்கம் அவர்களுக்கும், அருள்நாதன் அவர்களுக்கும், ஏனைய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் ரத்ன வேங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு அமெரிக்காவை சார்ந்த லக்ஷ்மன் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். நியூசிலாந்து ஏன் அமெரிக்கா போகவில்லை? அது ஒன்றும் எனக்கு இரண்டு கருத்துக்களை முன்வைக்கணும் விரும்புகிறேன். அதாவது திலோஷினி லிங்கம் ஒரு பகுதியையும் மற்ற பகுதியை தனுஷா ராமச்சந்திரன் பகிர்ந்து தங்களுடைய கருத்தை சொன்னாங்க. எனக்கு முக்கியமாக எனக்கு உறுத்திய ஒரு வார்த்தை தனுஷா ராமச்சந்திரன் சொல்லும் பொழுது ஒட்டகக்கூத்தர்னு இரண்டு முறை சொன்னாங்க. அவர் ஒட்டக்கூத்தர் தான், ஏன்னா அவர் கூத்தர் முதலியார், இவர் ஒட்டம் அதாவது பந்தயம் வைப்பதில் பாடுவதில் வல்லவர், அதனால் அவருக்கு ஒட்டம் கூத்தர், ஒட்டம் கூத்தர், ஒட்டம் ஒட்டக்கூத்தர்னு ஆச்சு, அதனால் ஒட்டக்கூத்தர் என்று வழங்கப்பட்டது என்பது நாம் அறிய வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இன்னொன்று, ஒரு
நாடக வடிவில் கு அழகிரிசாமி அவர்கள் அதை தந்திருக்கிறார், கம்பர் ஒரு கவி சக்கரவர்த்தி என்று. இதில் பிசுராந்தையார்னு நம்ம பாரதிதாசன் ஒரு நாடகத்தை கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா. அப்போது அவர் கையாண்ட விதம் எப்படி சொல்லணும் அவசியம் இல்லை, கையாண்ட விதத்தையும் அல்லது கு அழகிரிசாமியின் சாயல் எப்படி இருந்தது. என்னதான் கதையை நம்ம சொன்னாலுமே ஒரு படைப்பாளரின் சாயல் தனித்தன்மை எப்படி அது நான் கண்டுகொண்டேன், அதை எப்படி அவரை அவர் எழுதியதை உணர்ந்து கொண்டேன், அவரை எங்கு நான் அதில் கண்டேன் அப்படின்னு சொல்லுவது மாணவர்களுடைய ஒரு கடமையாக இருக்க வேண்டுமோ என்று நினைக்கிறேன். இவங்க ஆசிரியை ஆக போகிறாங்க பின்னால், அதனால கருத்தை உள்வாங்குவது முக்கியம்தான் அவசியம்தான். இருந்தாலுமே இதில் அவரை எப்படி நான் கண்டுகொண்டேன் என்பதும் ஒரு தனித்திறமை இல்லைங்களா, திறனாய்வு இல்லையா. அதை நீங்கள் தயவு செய்து அடுத்த இதில் செய்யுங்க. மற்றபடி சொன்ன விதம் எனக்கு குலோத்துங்கனையும் கம்பனையும் நம்ம சடையப்பவர்களையும் அவங்க எடுத்து காட்டிய விதம் சொல்லாட்சி சொல்லாடல் மிக மிக தெளிவாக இருந்தது. இவர்களுக்கு நல்ல வருங்காலம் இருக்கிறது, இவர்கள் மூலம் நல்ல தமிழ் மாணவர்கள் வர இருக்கிறார்கள் என்பது திண்ணமாக தெரிகிறது. ஆகவே இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிய சிறிய விடயங்களை நாம் உள்வாங்கினால் இன்னும் நன்றாக மிளிர முடியும், பிரகாசிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, இங்கிருந்து வணக்கம். நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த லட்சுமன் சொக்கலிங்கன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நிறைவுல கூட அவங்க சொல்லட்டும். நிறைவாக நன்றி உரை வழங்கி சிறப்பிப்பதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 120 பன்னாட்டு அளவிலான இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். நூல் கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே மலேசியாவை சார்ந்த இப்போ ஆசிரியர் கல்விக் கழக ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவியர் இருவர் நூல் கருத்துரை வழங்கினார்கள். முதலாம் அவர் டினோஷினி லிங்கம் மற்றும் தனுஷா ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் கு அழகிரிசாமி எழுதிய கவி சக்கரவர்த்தி என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்கியுள்ளார்கள். கம்பர் குறித்த பெயர் காரணம் ராமாயணம் தோன்றிய பின்னணியை விளக்கி கூறிய விதம் சிறப்பாக இருந்தது. கம்பரையும் கம்பரது கவி சிறப்பையும் பேசும் பொழுது நாம் ஒட்டக்குத்தரை நினைவு கொள்ள தவறி விடுவோம். ஆனால் அவரையும் மறக்காமல் கு அழகிரிசாமி அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கின்றார் என்பதை பதிவு செய்த விதம் மாணவர்களுக்கு புதுமையான ஒரு கருத்தாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். வினோத் சார் சொன்னது மாதிரி இந்த ஒத்திசைவோடு நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு வேலை வைக்காமல் அவர்களாவே தங்களுக்குள் பேச வேண்டிய விஷயத்தை தாங்களாகவே பிரித்து கொண்டார்கள். இனி வரும் காலங்களில் ஒரு நூல் குறித்து இருவர் பேச வேண்டுமென்றால் இவர்களது பேச்சினை முன் உதாரணமாக கொள்ளலாம் என்பதாக கொண்டு இரு மாணவியருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் குணசீலன் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், அருள்நாதன் ஐயா அவர்களுக்கும், நியூசிலாந்தை சார்ந்த முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும், டி என் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.